அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 3 நீதியை சரிக்கட்டும் நாளின் அவசியமும் நியாயமும் பக்கம் 84 முதல் 88 வரை. நியூயார்க் வாய்ஸ் என்ற பத்திரிகையில் தனது சொந்த அனுபவ ஞானத்தில் ஒரு நம்பத்தகுந்த சாட்சியம் சில காலங்களுக்கு முன் வெளிவந்ததாவது, காங்கோ மற்றும் மேற்கு கடற்கரையில் ஆப்பிரிக்காவில் எனது சொந்த கவனிப்பின்படி தற்போதும் முன்பும் இருந்த அடிமை வியாபாரத்தை காட்டிலும் குடிப்பழக்கமானது அந்த நாட்டு ஜனங்களை மிகுந்த கேட்டுக்குள்ளாக்குகிறது என்று அநேக மிஷினரிகளும் மற்றவரும் கூறுகின்றனர். அது ஜனங்களை கொன்று கிராமங்களை சீரழிக்கிறது. அது ஆயிரமாயிரம் உயிர்களை கொலை செய்வதோடு மட்டுமன்றி மொத்த இனத்தையும் நெறித்தவர செய்து சரீரத்தையும் ஆத்துமாவையும் அழிக்கிறது. அதோடு தங்களது நெறிக்கட்ட சொந்த ரூபத்திலேயே பிறக்கின்றவர்களுக்கு பெற்றோர்களாகும்படி விட்டுவிடுகிறது. எல்லா தொழிலாளர்களுக்கும் மத்தியான வேளையில் மிக அதிக அளவு ரம் என்ற மதுபானம் கொடுக்கப்படுவதோடு ஒவ்வொரு சனிக்கிழமை இரவும் அவர்களது வேலைக்கான கூலியாக குறைந்தபட்சம் 2 பாட்டில்களாவது ஜின் என்ற மதுவகையை எடுத்துக்கொள்ளும்படி வற்புறுத்தப்படுகின்றனர். அநேக தொழிற்சாலைகளில் 1 அல்லது 2-3 வருட ஒப்பந்தம் முடிவடையும் போது ரம் எனப்படும் மதுவகையை ஒரு பீப்பாயோ அல்லது சில பெட்டிகள் அல்லது டிம் ஜோன்ஸின் ஜின் என்ற மதுபானத்தை தங்களுடன் வீடுகளுக்கு எடுத்து செல்ல நிர்பந்திக்கப்படுகின்றனர். உள்நாட்டு வியாபாரிகளும் தங்களது உள்நாட்டு பொருட்களுக்கு பண்ட மாற்றாக பெருமளவிலான மதுபானங்களையே பெற்றுக்கொள்ள கட்டாயப்படுத்தப்படுகின்றனர். அவர்கள் இதற்கு ஆட்சேபனை தெரிவித்திருந்த போதும் எந்த தீர்வும் காணப்படவில்லை. இதனால் இந்த மதுபானங்களை ஆற்றில் ஊற்றிவிடுவர். வியாபாரிகள் கூறுவது, கருப்பர்கள்தான் ரம்மை எடுத்து செல்ல வேண்டும், அவர்களை உப்புக்காகவும் துணிகளுக்காகவும் நாங்கள் விற்றால் எங்களது வீடுகளில் இருக்கும் குடும்பத்தினருக்கு போதிய பணம் சம்பாதிக்க எங்களால் இயலாது. பட்டணங்கள் யாவும் ஒவ்வொரு ஞாயிறு தோறும் குடியின் கலவரமும் குழப்பமும் முழங்குகின்றதாய் இருக்கின்றது. சில கிராமங்களில் ஆண் பெண் குழந்தைகள் யாவரும் மதிகட்டு குடிக்கின்றனர். மேலும் இதனால் முன்னிருந்த மத தொண்டுகள் யாவும் சிதைந்து விட்டன. சுவிசேஷகர்களிடம் தலைவர்கள் கவலையுடன் சொல்வதாவது, தேவ மனுஷராகிய நீங்கள் இந்த குடிப்பழக்கம் வருவதற்கு முன் ஏன் வரவில்லை? இந்த குடியானது எங்கள் ஜனத்தின் புத்தியை தின்று இருதயம் கடினப்பட்டு விட்டது. அவர்களால் எதையும் புரிந்து கொள்ள முடியாது. நலமான எதை குறித்தும் அவர்கள் அக்கறை கொள்ள மாட்டார்கள். சில புறஜாதியார் கிறிஸ்தவ வேதாகமத்தை தங்கள் முன் பிடித்து கொண்டு உங்களது நடவடிக்கைகள் உங்களது பரிசுத்த புத்தகத்தின் போதனையோடு தொடர்புடையதாக இல்லையே என்று சொல்வதாகவும் கூட பேசப்படுகிறது. பிராமணர் ஒருவர் சுவிசேஷகர் ஒருவருக்கு எழுதியதாக கூறப்படுவது, நீங்கள் புறம்பானவர்களாய் இருப்பதை நாங்கள் காண்கிறோம். உங்கள் வேதத்தை போல நீங்கள் நல்லவராக இல்லை. உங்கள் வேதத்தை போலவே உங்கள் ஜனங்கள் நல்லவராக இருந்தால் மட்டுமே இந்தியாவை 5 வருடத்தில் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்துவிட முடியும். எசேக்கியேல் 22:4 வசனத்தை பார்க்கவும். உண்மையாகவே நினிவேயின் மனுஷரும் தென்தேசத்து ராஜஸ்திரியும் நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். மத்தேயு 12:41-42 வசனங்கள். பிறகு இஸ்ரவேலும் மற்றும் முன்னான சந்ததிகளும் அதற்கு பிறகு புறஜாதியாரும் கிறிஸ்தவ ராஜ்யத்தின் இந்த சந்ததியாருக்கு எதிராக எழும்புவார்கள். ஏனெனில் எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும். லூக்கா 12:48 வசனம். ஆனால் நியாயமான நெறியுடனான பழிவாங்குதல் என்ற கேள்வியை கைவிட்டு விட்டாலும் இந்த விஷயம் இயற்கையிலேயே கிறிஸ்தவ ராஜ்யம் பாபிலோன் ஆகியவையின் வீழ்ச்சியினால் புறஜாதிகளின் ராஜாக்கள் யாவும் உபத்திரவப்பட வேண்டியது எப்படி என்று நாம் பார்க்கிறோம். நேரடியாகவும் மறைமுகமாகவும் தேவனுடைய வார்த்தையின் செல்வாக்கின் மூலமாய் கிறிஸ்தவ ராஜ்யங்கள் எல்லா வழிகளிலும் மாபெரும் முன்னேற்றத்தை நாகரீக வளர்ச்சியிலும் பொருளாதார செழுமையிலும் பெற்றன. ஆகவே சம்பத்து, சௌகரியம், அறிவுபூர்வமான மேம்பாடு, கல்வி, சமுதாய அரசியல், விஞ்ஞானம், கலை, உற்பத்தி
வர்த்தகம் மற்றும் மனிதனுடைய தொழில்களின் எல்லா துறைகளிலும் தேவ வார்த்தையின் வெளிப்பாட்டின் செல்வாக்கினால் அவ்வளவு சலுகைகளை பெறாத புறஜாதிகளை விட இவர்கள் அதிக முன்னேற்றத்தில் இருக்கின்றனர். ஆனால் இதற்கு நேர்மாறாக ஒரே சீரான சரிவையும் அனுபவித்து அதன் நிமித்தம் கடைசியில் பண்டைய கால மேன்மைமிகு செழுமையின் சிதைவுகளையே வெளிக்காட்டும் நிலையில் உள்ளன. எடுத்துக்காட்டாய் ஒப்பிடும்போது கல்விக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் இடமாயிருந்த பண்டைய கிரேக்க நாட்டுடன் தற்போதிருக்கும் கிரேக்க நாட்டை ஒப்பிடலாம். உலகம் அனைத்துக்கும் பிரதான ராஜ்யமாய் முன்னொரு காலத்தில் இருந்த பண்டைய எகிப்தின் மகிமை தற்போது பாழாக்கப்பட்டிருப்பதையும் கூட குறிப்பிடலாம். புறஜாதிகளின் வீழ்ச்சி மற்றும் கிறிஸ்தவ ராஜ்யங்களின் செழுமை, நாகரீக வளர்ச்சியின் சரிவு ஆகியவையின் பலனாக வர்த்தகம், சர்வதேச தொடர்புகள் மற்றும் அதன் பலனாக திட்டங்களின் விரிவாக்கம் போன்ற பல லாபகரங்களுக்காக அநேக சாதகமான மேம்பாட்டுகளுக்காக ஏறக்குறைய பின்னானவற்றுக்கு முன்னான தேசங்கள் யாவும் கடமைப்பட்டிருக்கின்றன. அதோடு கூட சமீப காலத்தின் முன்னேற்ற பாதை பல்வேறு பொது நாட்டங்களினால் எல்லா தேசங்களும் இணைக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில், ஒருவேளை ஒரு சில நாடுகளில் காரியங்கள் சரிப்படுத்தப்படவில்லை என்றால் அது விரைவில் எல்லா தேசங்களையும் பாதிக்கும் வகையில் அமைந்திருக்கிறது. இவ்விதமாகவே பாபிலோனாகிய கிறிஸ்தவ ராஜ்யமானது திடீரென விழும்போது அதன் பாதிப்பானது இதனுடன் ஏறக்குறைய சார்புடைய எல்லா தேசங்களின் மீதும் மிக தீவிரமாய் இருக்கும். இது வெளிப்படுத்துதலின் அடையாள பாஷையில் பாபிலோன் மகா நகரத்தின் வீழ்ச்சியின் பெரும் புலம்பலுக்கு ஒப்பிட்டு எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 18:9-19. ஆனால் பாபிலோனின் வீழ்ச்சியினால் மட்டுமே புறஜாதி தேசங்கள் உபத்திரவப்படுவது மட்டுமன்றி சமூக அரசியல் குழப்பம் மிக விரைவாய் பரவி யாவரையும் உட்படுத்தி விழுங்கிவிடும்படியாக இருக்கும். மேலும் இவ்வண்ணமாய் முழு உலகமே அழியும். அதோடு மனுஷனின் அகந்தையானது அழியும். ஏனெனில் பழிவாங்குதல் எனக்கே உரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Romans 12:19. Ubagamam 32:35. மேலும் கர்த்தரின் நியாய தீர்ப்பு கிறிஸ்தவ ராஜ்யத்தின் மீதும் புறஜாதி தேசங்களின் மீதும் சமமான மிக கடுமையான வழியில் இருக்கும். வருகின்ற புயல். ஓ, வருகின்ற புயலுக்காக என் இருதயம் வருத்தமாய் இருக்கிறது. கழுகுகளைப் போல கார்மேகம் கடலிலிருந்து அறுத்து செல்கிறது. கடற்பறவை தன் மறைவிடத்தை தேடுகிறது. பைன் மரங்கள் பெருமூச்சு விடுகின்றன. மேலும் இவையாவும் வரும் கடும் புயலுக்கான குறிப்பை தருகின்றன. ஒரு வார்த்தையானது குகையிலிருந்தோ கடலிலிருந்தோ ரகசியமாய் வெளிப்பட்டது. மேய்ப்பர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றனர். காவலர்கள் ஊமைகளாய் இருக்கின்றனர். மந்தைகள் யாவும் தரிசு நிலத்திலும் மலைகள் மீதும் சிதறிவிட்டன. மேலும் ஆண்டவர் வருகிறார் என்பதை ஒருவரும் நம்பவில்லை. அவர் வந்து விட்டார், ஆனால் அவர்களது காவலராய் யாரை காண்பார்? ஓ, எங்கே? அவரது பிரசன்னத்தில் உலகம் விசுவாசம் வைக்கவில்லையோ? செல்வந்தர் மிதமெஞ்சிய சௌகரியத்தில் மூழ்குவதிலேயே இருக்கின்றனர். ஏழைகள் வாசலருகே இருக்கும் ஓநாய்க்கு பயந்து வெறுப்புறுகின்றனர். ஓ மனிதனே, ஓ மனுஷியே, அற்புதமானதையும் இன்பத்தையும் கைவிடுங்கள். ஓ, வரும் துன்பத்தை நான் கூறும்போது உற்று கவனி. அங்கே நகர்ந்து செல்லும் பனிப்பாறையின் பாதையில் நான் முறையிட்டும் அல்லது கடலின் அலையினிடத்தில் ஒரு எச்சரிப்பை கூவட்டும். ஆமேன். இத்துடன் 3வது அத்தியாயம் முடிவுற்றது. இதனைத் தொடர்ந்து வரும் 4வது அத்தியாயத்தை 89 அடுத்த பாகத்தில் காணலாம்.